வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, மதுராந்தகம் வட்டத்தில் செய்தூர் அப்படிங்கிற ஊருக்கு அங்கே 90 உப்பளங்கள் இருந்ததாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய வால்மீகநாதர் கோவில் கல்வெட்டு குறிப்பிடுது. இந்த கல்வெட்டு யார் காலத்தில் ஏற்றப்படுதுன்னா, 2 குலத்துங்கனுடைய 4 ஆட்சி ஆண்டு கல்வெட்டு சொல்லப்படுது. அதாவது 1137 ஆட்சி ஆண்டுன்னு அர்த்தம். 1133 அவர் பதவி ஏற்கிறார். விக்ரம சோழனுக்கு பிறகு 2 குலத்துங்கன் வருகிறார். அதன் பிறகு தான் 2 ராஜராஜன் வருகிறார். இந்த கல்வெட்டு ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. கல்வெட்டப்பா, ஸ்வஸ்தி ஸ்ரீ குலத்துங்க சோழத்தேவருக்கு யாண்டு 4 செய்யூரான ஜெயங்கொண்ட சோழ நல்லூர் ஊரும், இவ்வூர் தேவர்களுக்கு திருப்பணி மாற்றுக்கு உடலாக இவ்வூர் உப்பு படுக்கும் அலம் 90 உப்பு படுத்த அலங்களில் பரதேசிகளுக்கும் மற்றும் காசுக்கு கொண்டாருக்கும் அளந்து முற்பட்ட உப்பில் உப்பு பிடி வைத்த பரிசாவது வேலூரத்தில். இதில் வர அந்த உப்பு பிடி அப்படிங்கிற வார்த்தை வந்து கையுறை. இப்போ நம்ம இது போடுறோம்ல, இந்த மாஸ்க் இந்த மாதிரி கவர்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி உப்பு பிடின்னு அந்த காலத்தில் கையுறை. இந்த உப்பு பிடிங்கிற வார்த்தை குமரி கோவிலில் வந்து ஒரு கருவறையில் இருக்கக்கூடிய கல்வெட்டுலேயும் இந்த உப்பு பிடி சொல்கிறாங்க. அதாவது இந்த மதுராந்தகம் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய உப்பள தலமாகவே இருந்திருக்கு. இப்போ எப்படி நம்ம வேதாரண்யம் மற்ற இடங்களில் சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த மதுராந்தகமும் நிறைய உப்பள தலங்கள் கொண்டிருக்கு. அன்றிலிருந்தே கிட்டத்தட்ட ஏறக்குறைய 1500 வருடமாகவே மதுராந்தக வட்டம் வந்து ஒரு உப்பள பகுதியாக இருந்திருக்குங்கிறது இந்த கல்வெட்டு வாயிலாகவே தெரியுது. இப்போ நம்ம விளக்கத்தை பார்ப்போம். செய்யூரோட சிறப்பு பெயர் வந்து ஜெயங்கொண்ட சோழ நல்லூர் அப்படிங்கிறது குறிப்பிடுது. இவ்வூரை சேர்ந்த சபையினர் மேற்படி இந்த கோவிலுக்கு, வால்மீகநாதர் கோவிலுக்கு நிபந்தமாக இவ்வூர் உப்பளங்களில் விளைந்த உப்பில் உப்பு பிடியாக வைத்த உப்பினை கொடையளிக்கின்றனர். அதாவது கையுறை, கைப்பிடி அளவில் உப்பை எடுத்து அந்த உப்பை வந்து ஒவ்வொரு உப்பளங்களிலும் விளைஞ்ச உப்பை வந்து இந்த கோவில் இறைவனுக்கு நிபந்தம் அளிக்கிறாங்கங்கிறது அந்த கல்வெட்டு சொல்லுது. என்னென்ன செஞ்சாங்கன்னா, இக்கல்வெட்டு உப்பு பிடி கையுறை, அதாவது கைப்பிடி அளவு எடுத்துறாங்க. 90 உப்பளங்கள் இருந்தமையால் மதுராந்தக பகுதி உப்பு உற்பத்தியில் பெரிய வணிக மையமாக திகழ்ந்தமை கண்கூடாக தெரிகிறது. அதாவது மதுராந்தக பகுதி இப்பயுமே அந்த சரௌண்டிங்கே பார்த்திங்கன்னா வந்து உப்பள பகுதிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இன்னொன்று, சோழர் காலத்தில் நிறைய கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய பகுதியாகவும் மதுராந்தக பகுதி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, உப்பு விளைச்சலை கல்வெட்டு எப்படி சொல்லுதுன்னா, உப்பு படுத்தல்னு சொல்கிறாங்க. உப்பு படுத்தல்னு சொல்லிட்டு விளைச்சல் சிறிதளவு, அதாவது விளைச்சல் ஆகி அதில் கொஞ்சம் அளவு வந்து பரதேசிகளுக்கு விலை இல்லாமல் அளிக்கப்படுது, இலவசமாக கொடுக்குறாங்க. மற்றுள்ளது வந்து காசுக்கு விற்பனை செய்யப்படுது, அதாவது காசை வாங்கி அப்புறம் விற்பனை செய்கிறது. கல்வெட்டு இதனை காசுக்கு கொண்டார் அப்படின்னா, காசுக்கு கொண்டார்னா விற்பனை செய்கிறது, அதாவது காசு வாங்கி விற்பனை செய்கிறது காசுக்கு கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர்கள் எல்லாம் உப்பு கொள்முதல் செய்த வணிகர், வணிகர் தான் இந்த தானத்தை கொடுக்குறாங்க. பரதேசிகளுக்கு மட்டும் இலவசமாக கொடுத்துட்டு மற்றவங்க எல்லாருக்குமே வந்து காசை வாங்கிட்டு அதை விற்பனை செய்ததாக இருந்ததுனால இவங்க எல்லோரும் வணிகர்களாக இருந்திருக்கணும். அடுத்து, இதில் ஒரு 2-3 விஷயம் மட்டும் உண்மையானது. வடமுட்டைக்கால் அலம், அலம்னா உப்பளம், தென்முட்டைக்கால் அலம், தெற்கு தாங்குவான் அலம், கங்கை கொண்டான் கால் அலம், தெற்கிற்பெரிய அலம், கங்கை கொண்ட சோழப்பெரணம், இப்படி பல உப்பளங்களோட பெயர் வந்து இந்த கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்த கல்வெட்டில் ஆந்திர மாநிலம் பபட்லா அந்த பகுதியில் குலத்துங்க சோழன் காலத்தில் ஏற்றப்பட்ட உப்பள கல்வெட்டு, அப்புறம் அந்த இடத்துல உள்ள கொடையை அளித்த கல்வெட்டை பற்றி பார்ப்போம். இந்த தகவல் எல்லோரும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.